சைக்கோ என தெரிந்து கொண்டு பிரிந்து சென்ற மனைவி. அதன் பிறகு பெண்களை பார்த்தாலே வந்த கொலை வெறி. அடுத்தடுத்து 9 பெண்களை ஒரே மாதிரி கொலை செய்து புதைத்த சீரியல் கில்லர். எந்த பாவமும் செய்யாத, சம்பந்தமே இல்லாத பெண்களை கொன்னுக்கிட்டே வந்த அதிர்ச்சி. கணக்குக்காக கொலை செய்யப்பட்டவர்களின் ஸ்டிக்கர் போட்டு லிப்ஸ்டிக் உள்ளிட்டவற்றை எடுத்துக் கொள்வதை வழக்கமாக வைத்திருந்த சைக்கோ கொலையாளியை 14 மாதங்களுக்கு பிறகு ஆபரேஷன் டீம் அமைத்து பிடித்தது எப்படி? உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி மாவட்டத்தில் கடந்த 13 மாதங்களில் மட்டும் 9 பெண்கள் திடீரென மாயமாகினர். அவர்களது குடும்பத்தார் இதுகுறித்து பல்வேறு காவல் நிலையங்களிலும் புகார் கொடுக்க, அவர்களது பின்னணியில் எந்த ஒரு முன்பகையோ எதுவுமே இல்லாததால் போலீசாரே குழம்பி போகினர். கடந்த ஜூலை மாதம் அனிதா என்ற பெண் 9வதாக கொலை செய்யப்பட்ட நிலையில் கொலையாளியை பிடிப்பதற்காக அப்போதுதான் ஆபரேஷன் தலாஷ் என்ற பெயரில் 300 காவல் துறையினர் அடங்கிய 22 குழுக்கள் அமைக்கப்பட்டு கொலையாளி குறித்து தீவிரமாக தேடுதல் வேட்டை நடந்தது. எந்த காரணமும் இல்லாமல் நடந்து வந்த இந்த கொலைகளை அந்த காரணத்தை வைத்து மட்டுமே ஒரே ஒரு நபர்தான் இதனை செய்திருக்க வேண்டும் என போலீசார் முடிவு செய்து, பெண்கள் இறந்த பகுதிகளில் விவசாயிகள் போலவும் கிராமத்தார் போலவும் மாறு வேடத்தில் தனிப்படை போலீசார் உலாவினர். உள்ளூர் வாசிகள் பல தகவல்களையும் தெரிவிக்க அங்கு அடையாளங்களை ஓவியத்தில் வரைந்து அந்த மனிதரை தேடி வந்த நிலையில், சம்பவம் நடந்த பகுதியை சுற்றியுள்ள 9 கொலைகள் நடந்த பகுதிகளில் 1500 மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் அந்த ஓவியத்தோடு ஒத்து போன குல்தீப் என்ற அந்த கொலையாளியை நவாபஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கங்காவர் என்ற பகுதியில் வைத்து அந்த கொலையாளியை மடக்கி பிடித்தது தனிப்படை போலீஸ். முதற்கட்ட விசாரணையில் 6 பெண்களை கொலை செய்ததாக குல்தீப் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தார். தன்னை திருமணம் செய்து கொண்ட மனைவி தன்னை விட்டு கோபித்துக் கொண்டு பிரிந்து சென்றதால் பெண்கள் என்றாலே தனக்கு பிடிக்காது என்றும், அதனால் ஏற்பட்ட வெறுப்பால் தனது மனைவி வயது கொண்ட எந்த பெண்களை பார்த்தாலும் கடுமையான கோபம் வரும் என்றும், அவர்களை தனியாக கடத்தி சென்று அவர்கள் தன்னோடு உறவு வைக்க மறுப்பதால் அவர்கள் அணிந்து வரும் புடவை மற்றும் துப்பட்டாவாலேயே அவர்களது கதையை முடித்ததாக அதிர வைக்கும் வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த சைக்கோ கொலையாளியிடம் விசாரணை தொடர்ந்து வருகிறது. ஹோட்டல்லையோ இல்லை ஏதாச்சும் ஃபங்க்ஷன்லையோ உணவு பரிமாறவங்கள பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாவே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உணவு பரிமாறிட்டு இருக்கும் போதே, வாங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தனக்கு வச்சதை அவருக்கு கொடுக்குறாரு.